பண்ணலாமே, நீங்கள் லேக் மட்டும் நடலாமே, லேக் மட்டும் சரி பண்ணலாமே. இந்த லேக் சரி பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி என்னன்னா, எனக்கு செடிஷனில் கேஸ் போட்டாங்க. நான் செடிஷன் நாட்டை நாங்கள் சந்திச்சிட்டோம்னு நான் கேஸ் உள்ளே போன பிறகு தான் ஏரியா கிடச்சது கைக்கு. சின்ன சின்ன இஷ்யூஸ் பார்க்க ஆரம்பிச்சது. அந்த சின்ன இஷ்யூஸ் வந்து பெருசாக வடிவமாகும். திடக்கழிவு திட்டத்துலேருந்து ஆரம்பிங்க, ஏரி ஆக்கிரமிப்புலேருந்து ஆரம்பிங்க, ஓட ஆக்கிரமிப்புலேருந்து ஆரம்பிங்க, மரத்தை வெட்டத்துலேருந்து ஆரம்பிங்க, என் டு என் ரோடு போடுறான் அங்கே ஆரம்பிங்க. இதெல்லாமே தப்பு. ஃப்ரெண்ட் நித்யானந்த் ஜெயராமன் இருக்காரு, ஸ்டெர்லைட் இஷ்யூ 20 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஐ மெட் ஹிம் இன் 2004, 14 இயர்ஸ் ஆச்சு நானே சந்திச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டெர்லைட் இஷ்யூ பார்த்துட்டுருக்காரு. அதை பற்றி என்கிட்ட சொன்னார், கடலூர் பற்றி சொன்னார், கொடைக்கானல் பற்றி சொன்னார். அப்போ கேட்டனால இன்ஸ்பயர் ஆகி மேட்டூர் பார்க்க ஆரம்பித்தேன். மேட்டூர் பார்த்துட்டு இருந்தார். அந்த ஸ்டெர்லைட்டும் கொடைக்கானலும் இப்போது வைரல் ஆகிருக்கு. வரைக்கும் த ஸ்டேட் டஸ் நாட் ரிலேட். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுத்தே ஆகணும். ஸோ நீங்கள் ஆக்டிவிசமை கலந்து தான் இந்த கன்சர்வேஷன் ஒர்க் பண்ண முடியும். நாங்கள் கன்சர்வேஷன் ஒர்க் தனியாக பண்ணிக்கலாம். நிறைய பேர் எங்களுக்கு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் போடுவாங்க, நீங்கள் மரம் மட்டும் நடலாமே, நீங்கள் லேக் மட்டும் நடலாமே, லேக் மட்டும் சரி பண்ணலாமே. இந்த லேக் சரி பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி என்னன்னா, எனக்கு செடிஷனில் கேஸ் போட்டாங்க. நான் செடிஷன் நாட்டு மேலே சதித்திட்டோண்டு நான் கேஸ் உள்ளே போன பிறகு தான் ஏரியா கிடச்சது கைக்கு. சும்மா கிடைக்காது, அப்சல்யூட்லி. நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க பயந்து தான் கொடுக்குறாங்க தவிர, நீ யார் பண்ணுறதுக்குங்குவான், அவனும் செய்ய மாட்டான், நீ யார் பண்ணுறதுக்குன்னு கேட்பான். அப்போ அந்த கேள்வி கேட்குற இடத்துல அவன் இருக்கக்கூடாது. அவன் அந்த கேள்வி கேட்குற இடத்துல இப்போ என்ன பார்த்து கேட்க முடியாது. இப்போ ஹார்ட் ஒர்க் இருக்கு கொஞ்சம். 1997 மரம் நட்டுருக்கேன். 2004 பல கேஸ் பார்த்துருக்கோம். 2004 கனிம கொள்ளை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஆனால் ஆக்டிவிசம் பண்ணிட்டு பண்ணால் தான் வாய்ப்பு இருக்குது. கேள்வி கேட்டு தான் இந்த வேலை பண்ண முடியும். ஏன்னா கேள்வி கேட்குற நிலையை தான் நம்ம பாதுகாக்க முடியும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க. ஸ்டேட் இஸ் நாட் அ ஃபூல். தே நோ மை லிமிட்டேஷன், தே நோ மை லிமிட்டேஷன். அப்புறம் நம்ம லிமிட்டேஷனும் தெரியுது, அதுவும் இருக்கனால. பட் ஈச் ஒன் லோக்கல் குரூப் சேர்த்துங்க. டோன்ட் கெட் டிசார்டன்ட். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகும். இப்போ கொஞ்சம் ஸ்பீடன் பண்ணிக்கலாம் ப்ராசஸை. எனக்கு அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 13-14 இயர்ஸ் ஆச்சு. பட் ஐ நோ த ப்ராசஸ், யூ கேன் ஸ்பீடன் இட். 2 இயர்ஸில் பண்ணிக்கலாம், 3 இயர்ஸில் பண்ணிக்கலாம். பட் 2 இயர்ஸ் கண்டிப்பாக ஆகும். 2-3 இயர்ஸ் கண்டிப்பாக ஆகும். அது ஒரு எடுத்துக்கோங்க மனசில். பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சிட்டிசன்ஸ் குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பல சின்ன இஷ்யூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சின்ன இஷ்யூஸ் வந்து பெருசாக வடிவமாகும். திடக்கழிவு திட்டத்துலேருந்து ஆரம்பிங்க, ஏரி ஆக்கிரமிப்புலேருந்து ஆரம்பிக்க, ஓட ஆக்கிரமிப்புலேருந்து ஆரம்பிக்க, மரத்தை வெட்டத்துலேருந்து ஆரம்பிங்க, என் டு என் ரோடு போடுறான் அங்கே ஆரம்பிங்க. இதெல்லாமே தப்பு. ஸோ ஒரு ஒரு தட்டி கேட்குற இடத்துல ஒரு யாரோ ஒருத்தர் அதில் இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க, யாரோ ஒருத்தர் கிளிக் ஆவாங்க. இப்போ அந்த மோகன் வேல் இருக்கானே, லோக்கல் பாடிஸ் கொஞ்சம் ஆர்டிஏ போட ஆரம்பிச்சிட்டான். அது பெரிய அளவில் ஒரு ரீச் ஆகும், பெரிய அளவில் எஃபெக்ட் ஆகும். இப்போ தெரியாது, இம்பேக்ட் இப்போ ஸ்லோவாக இருக்கும். ஆனால் அது பில்ட் ஆவாக பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு. எங்கள் ஃப்ரெண்ட் நித்யானந்த் ஜெயராமன் இருக்காரு, ஸ்டெர்லைட் இஷ்யூ 20 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு. ஐ மெட் ஹிம் இன் 2004, 14 இயர்ஸ் ஆச்சு நானே சந்திச்சு. அதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டெர்லைட் இஷ்யூ பார்த்துட்ருக்காரு. அதை பற்றி என்கிட்ட சொன்னார், கடலூர் பற்றி சொன்னார், கொடைக்கானல் பற்றி சொன்னார். அப்போ கேட்டனால இன்ஸ்பயர் ஆகி இங்கே மேட்டூர் பார்க்க ஆரம்பித்தேன். மேட்டூர் பார்த்துட்டு இருந்தார். அந்த ஸ்டெர்லைட்டும் கொடைக்கானலும் இப்போது வைரல் ஆகிருக்கு. கொடைக்கானல் அந்த சோஃபி அஷ்ரஃப் ஒரு பாட்டு பாடினாங்க, வைரல் ஆச்சு. இப்போ கொடைக்கானல்னா எல்லாத்துக்குமே தெரியும் இல்லை. கார்த்திக் சுப்புராஜ் ஒரு மெர்க்குரி படம் எடுத்திருக்காரு, ஸ்டெர்லைட்டு. ஸோ 20 இயர்ஸ் ஒர்க். அந்த ஒர்க் எல்லாம் போட்டு 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 பல போராட்டங்கள் நடுவில் நடந்திருந்து அந்த போராட்டங்களுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இன்றைக்கி பேன் ஸ்டெர்லைட் ஹேஷ்டாக் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. சி, வாட் எவர் ஹேப்பன்ஸ், த கம்பெனி கெட்ஸ் பேண்ட் ஆர் நாட், த கம்பெனி கெட்ஸ் க்ளோஸ் டவுன் ஆர் நாட், த கம்பெனி வில் பி வெரி வெரி எக்ஸ்ட்ரா காஷியஸ். இதுக்கு மேலே ஒரு விபத்து நடக்கக்கூடாது, ஒரு கெட்ட பேர். ஏன்னா அடுத்தது ஏதோ நடந்துச்சு வச்சுக்கோங்க, ஓட்டிட்டு மக்கள் உள்ள பூந்து கம்பெனியை நொறுக்கிடுவாங்க, உறுதியாது. ஸோ ரொம்ப மச் நீடட். ஸோ என்ன ஆச்சு, நீங்கள் பேன் ஸ்டெர்லைட் போட்டிங்களே, பேன் ஆகலையே அப்படிலாம் கேட்கவே முடியாது. பேன் ஆகாமல் இருக்கும், அவன் ஓட்டுவான், அவன் கம்பெனி திருப்பி ஆரம்பிச்சிடுவான். பட் இம்பேக்ட் என்ன இருக்குன்னா, இதுக்கு மேலே அவன் வந்து எந்த விதமான ஊழல், எந்த விதமான ஒரு நெக்லிஜென்ஸில் மாட்ட மாட்டான். ரொம்ப காஷியஸாக இருப்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான். கம்பெனிஸ் எதுக்காக வந்து நெக்லிஜெண்ட்டாக இருக்காங்கன்னா, எதுக்காக விஷ வாயுவை பரப்பி விட்றான்னா, அவனுக்கு ஒரு செலவாகும் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு. சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்க செலவாகும். சேஃப்டி இன்ஜினியர் அப்பாயிண்ட் பண்ணும், ரெகுலர் மெயின்டெனன்ஸ் ப்ராப்பராக பண்ணும் இல்லையா. ஒரு நட்டு போல்ட் கூட செலவு பண்ண மாட்டாங்க ராஸ்கல் சேஃப்டிக்காக. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ஸ்பெண்டிங் ஆன் இட், அது கர்பாயிடும். ஸோ விஷயத்தை வெளியேடுத்தோன்னா அந்த எண்ட் ரிசல்ட் நம்ம மக்கள் முன்னாடி வைக்கிறது பேன்ங்கிறோம். பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படி காப்பர் இண்டஸ்ட்ரி பேன் பண்ணுவீங்க? பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பேன் பண்ணாது, பட் க்ளோஸ் டவுன் பண்ணலாம்.
அரசாங்கம் இன்னைக்கு நினைச்சாலும் க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் யதார்த்தத்தில் பேசினா நடக்காது. நரேந்திர மோடிக்கு ஹையஸ்ட் இன்வெஸ்டர் இவன் தான், அனில் அகர்வால் ஹையஸ்ட் டோனர் இவன் தான். ஒரு எச் ராஜாவை இங்கே ஆட்ட முடியல தமிழ்நாட்டில் இன்னைக்கு. அனில் அகர்வால் எங்கே ஆட்ட முடியும் இல்லையா? ஸோ யதார்த்தமாக தான். ஆனால் இதே அனில் அகர்வால் பயந்துருக்கான், மக்கள்கிட்ட பயந்துருக்கான், உறுதி அதில் டவுட்டே இல்லை. ஸோ அந்த மக்கள் பயத்தை வந்து பலப்படுத்தணும், அதுக்கு நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அந்த வேலையில் நெட் ரிசல்ட்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆர்டிஏ ஒரு கீ காம்போனன்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு. எந்த விஷயத்துக்குன்னு பெட்டிஷன் போடுறோம், அப்புறம் ஆர்டிஏ ஃபாலோ பண்ணிக்கிறோம். என் பெட்டிஷனுக்கு என்ன ஆச்சு, இந்த விஷயத்துக்கு ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோன்ட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிறோம். அது ஒரு கீ ஸ்ட்ராட்டஜி. ஒரு என்னோட எனக்கு என்னென்னா, எனக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இல்லை, நான் அதில் போகிறதில்லை. பட் ஆனால் அதுவும் எஃபெக்டிவாக தான் இருக்குது. மக்களை வச்சு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, ஒரு நாள் உண்ணாவிரதம் வைக்கிறது, ஒரு நாள் தர்ணா வைக்கிறது, ரேலி எடுக்கிறதெல்லாம் நான் பண்ணுறதில்லை. பட் அதுவும் எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு நம்பிக்கை இல்லை, அதுக்காக அது இன்எஃபெக்டிவ் எல்லாம் சொல்ல முடியாது, அது எஃபெக்டிவ் தான். நம்ம ஸ்டைல் என்னன்னா, கொஞ்சம் இப்போ வந்து அரசு அதிகாரிங்க வந்து நம்ம வெளியே நான் நின்று நான் பிச்சை வாங்குறதுக்கு எனக்கு நிலை இல்லை, மனநிலை இல்லை. நான் வெளியே நிற்கணும், ஒரு மனு கொடுக்கணும், அந்த மனநிலை இல்லை. எனக்கு எம்பவர்மெண்ட் கொடுத்தாச்சு, ஆர்டிஏ என்கிட்ட வந்துருச்சு, நான் ஃபைல் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், 1000 பேர் கூப்பிட்டு போகணும், ஃபைல் இன்ஸ்பெக்ஷன் கேட்கணும், பதில் கொடுத்தா ஒரு வாரத்தில் பதில் வந்துருச்சு. அப்போ ஒரு இடத்துல பயம் இருக்குது, மேட்டூர் ஆர்டிஓ பதில் முட்டாள்தனமாக இருக்கோம், ஏதோ ஒன்று பதில் வருது. அந்த வச்சு நம்ம பில்ட் பண்ண வேண்டியதான் கேம்பெயின். ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி இப்போ ஏர்போர்ட் கேம்பெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு, மக்கள்லாம் ரொம்ப ஒற்றுமையாக இருக்காங்க. இந்த பக்கம் கேம்பெயின் வந்து இப்போது 10,000 crore ப்ராஜெக்ட் அதுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அந்த 8 வழி சாலை அது ஷுவராக ஆரம்பித்தாகும். பெரிய சீர்காப்பாடியில் இன்றைக்கி மீட்டிங் இருக்குப்பா, முடிஞ்சால் வாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. 6:30 மீட்டிங்கு பெரிய சீர்காப்பாடியில் ராஜாஜி இன்ஸ்டியூட்லேருந்து வரணும். சீக்கிரம் கைடன்ஸ் வாங்கிக்கோங்க, கூட போயிடலாம். ஸோ அங்கே அங்கே நீங்கள் மீட்டிங் இருக்குது, அங்கே 100 acre பார்த்து எடுத்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கிட்ட கொடுத்து மலையை போல பண்ணுறது பார்த்து அடிவாரத்துலேயே போட்டிருக்காங்க. அடிவாரத்துலேயே ஒரு நிலத்தை அளக்குறாங்க. ஸோ நிறுத்தி ஆகணும், அது நிறுத்திடுவாங்க. மக்களை ஒன்று தட்டினா நிறுத்திடலாம். மக்கள் ஒன்று திரட்டுறது எப்போனா அவன் நம்மளை நம்பணும், மக்கள் நம்பினா தானே. இல்லாட்டி என்ன ஆகுதுன்னா உடனே பிரிவினை உள்ளே போட்டுருவான். இப்போ இது வேலை பண்ணாங்க ஏர்போர்ட்டில், ஏர்போர்ட் இஷ்யூவில் எஸ்சி மக்களை கூப்பிட்டு மட்டும் நீங்கள் வந்து வாங்க, தாட்கோ லோன் வாங்கிக்கோங்க, வீடு பட்டா கொடுக்குறோம், வீடு கட்டி கொடுக்குறோன்ட்டாங்க. எங்கள் தரப்பில் போய் வாங்கிக்கோங்க சொல்லியாச்சு. நீங்கள் ப்ளீஸ் அதை வாங்குங்க, நான் அந்த லீடர்ஸை பார்த்தேன், ப்ளீஸ் வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் என்ன, வேலை வாய்ப்பு மட்டும் கேட்காதீங்க. வேலை வாய்ப்பு ப்ராமிஸ் பண்ணுறான், அது மட்டும் நீங்கள் டிமாண்டில் வைக்காதீங்க, இது டிமாண்டில் வைங்க. இந்த பக்கம் ஆனால் என்ன பண்ணுவோன்னா, பை சான்ஸ் பண்ணாங்கண்ணா அந்த மாதிரி வேலை, பிரிவினை வேலை இது. நான் அனைத்து தேசி மக்கள் சேலத்தில் இருக்கிற அனைத்து தேசி மக்கள் கூட்டு போயிடுவேன், வேறு லோனு கொடுக்குறான், பட்டம் கொடுக்குறான், வீடு கட்டுறான், நீ வாங்கிக்கோ, எல்லாமே வாங்கிக்கோங்க. எதுக்கு பின்னாடி இருக்கீங்க? ஒரு வேலை முடியுது இல்லை, ஒரு பெரிய வேலை முடியுது. பல வருஷம் போராட்டங்கள் முடிஞ்சு கட்டுங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீட்டாக இருக்கணும், அது க்ளீனாக இருக்கணும். மீதி இந்த வேலை தானாக ப்ராசஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போ 3 ஏரி எடுக்க போகிறோம் அந்த ஏர்போர்ட் ஏரியாவில், அத்தான் ஃபீஸ். அது நிலத்தை காப்பாற்றி கொடுக்குறேன், எல்லாம் பணக்காரங்க தான். 3 ஏரி தத்தெடுத்து உங்கள் ஊர் ஏரியை சரி பண்ணி மாறி ஸ்தலம்ட்டு போர்டு போட்டு கொடுங்கன்ட்டு ஒரு ஏரியில் 10,000 மரம் நட வச்சிடலாம். 3 ஏரி இருக்கு, ஒட்டியப்புறம் ஏரி, 400 ஏரி, இன்னொரு ஏரி சிக்கனம்பட்டி ஏரி, 3 ஏரி இருக்கு. 3 வேலை வாங்கிடுவோம். பண்ணுங்க ஒரு இஷ்யூல ஆர்டிஃபைல் பண்ணுங்க. சைமல்டேனியஸா சின்ன நர்சரியில இருந்து ஆரம்பிங்க, ஒரு சின்ன நர்சரி, சின்ன பதியத்துல இருந்து ஆரம்பிங்க, சின்ன நர்சரி போடுங்க, ட்ரீ பிளான்டிங்ல ஆரம்பிங்க, 3 வேலை கூட எடுத்துட்டு போங்க. ஆக்டிவிசம், கன்சர்வேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நான் தொழிலுக்கும் நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன், பசுமை பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நிரந்தர வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ல அது வந்துருக்கு. கன்சர்வேஷன்ல இந்த ஏரி புனரமைக்கிறது, மரம் நடுறது, க்ரீன் ஜோன் இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு க்ரீன் ஜோன் க்ரியேட் ஆகிடுச்சிங்க. இங்கே ஒரு 12,000 மரம் இருக்குமா, இங்கே டோட்டலாக டோட்டலாக 10-12,000 மரம் வந்துருச்சு. ஒரு க்ரீன் ஜோன் இது. தென் 3வது ஆக்டிவிசம், பாதுகாக்கிறது, நான் இது பாதுகாத்தான். என்ன அதிகமாக வச்சாச்சு? போன பிள்ளைய மரம் தான் வச்சுருக்கீங்க, அரச மரம், ஆலன்
நேம் நல்லே வந்துச்சா? நல்லா வந்து நேம் தானே வந்துச்சு. இல்லை ஒரு ஒரு தொழில் பண்றப்பவே நிறைய தோல்வி அடைவோம் நம்ம. ஒரு தொழில் பண்றப்போ இல்ல ஒரு படிக்கும் போது நினைக்கிற அளவுக்கு மார்க்ஸ் வராது, நினைக்கிற அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது, ஏதோ நஷ்டம் லாபம் வந்துட்டே இருக்கும். ஆனா அது விடுறது இல்லை. நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல ட்ரை பண்ணுவோம், ஒரு நல்ல அனுபவமா இருக்கணும் மேரேஜ்ல. ஆனால் நடுவில் ஸ்கிரிமிஷஸ் நிறைய வரும், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறைய வரும், கசகசப்பு நிறைய வரும், அதுக்குன்னு விட்டு போயிட மாட்டோம்ல. அதே மாதிரி இந்த வேலை தான், இதில் நிறையா நடுவில் நிறையா துன்பங்கள் வரும், விட்டுட்டு போயிட்டோன்னா அப்புறம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது உயர்ந்த வேலை, எல்லாத்தோட உயர்ந்த வேலை இது. யூ ஆர் கனெக்டிங் பேக் டு நேச்சர், நேச்சருக்கு திருப்பி கொடுக்குறோம். நடக்கிற அநீதி கூட கனெக்ட் ஆனீங்கன்னா அநீதி நடக்கக்கூடாது வெளியே. அநீதி நடந்தால் அமைதி இல்லை. ஸோ அநீதி இல்லாத நிலையில் அமைதி வந்துடும். ஸோ அமைதி தான் ஹையஸ்ட் கோல். அமைதியை நோக்கி போகிறவங்க நியாயத்துக்கு போராடுவாங்க, நியாயத்துக்கு போராடுறவங்க தான் ஆன்மீக வழிபாட்டில் இருக்காங்க. நான் குளத்து மணியை நான் கிட்ட சொல்லுவேன், ஆனால் நீங்கள் எவ்வளோ ஏத்திசம் பேசினாலும் உண்மையான ஆன்மீகவாதி நீங்கள் தான். நியாயத்துக்கு போராடுறாரு, நியாயத்துக்கு போராடினாவே அங்கே முடிஞ்சது, அது அவ்வளோதான். இது காலையிலேருந்து மந்திரம் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு ஒரு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா அது இயற்கையோட ஸ்துதி பண்ண தான் சொல்லுது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, நான் சன்ஸ்கிருதத்தில் பேசலை, நான் இதே சன்ஸ்கிருதத்தில் பேசினா அது மந்திரமாக மாறிடும், அவ்வளோதான். எடுத்து பாருங்க, வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அக்னி மங்கலம், வாயு மங்கலம், பூத மங்கலம், ககன மங்கலம், தாவர மங்கலம் அப்படிதான் போயிட்டே இருக்கும். ஒன்று ஒன்றும் அதுக்கு ஒன்று ஒன்றுக்கும் அவன் இது ரொம்ப தெளிவாக சொல்கிறான். இவன் அதை போயிட்டு புனிதம் சொல்லிட்டு அதை பேசிகிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத், இட் இஸ் அ மச் நீடட் எக்கனாமிக் பாத். எக்கனாமிக்ஸ் இதுதான் நிர்ணயிக்கும். இன்றைக்கி இந்த ஒரு ஏரி நல்லா இருக்கிறனால ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் நீங்கள் உண்டு பண்ணிகிட்ருக்கோம். இல்லாட்டி தண்ணி குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் தண்ணிக்கு டிபெண்டன்ஸ் வெளியே, தண்ணிக்கு டிபெண்டன்ஸ் வெளியேன்னா அங்கே எனர்ஜி எடுத்துகிட்ருக்கான். அந்த எனர்ஜி வந்து அங்கேயோ பம்ப் ஆகிட்டு இருக்கு. எங்கே இருக்கிறோ தண்ணி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அங்கே இருக்கிற எக்கனாமிக்ஸ் அங்கே கெட்டு போகுது. ஸோ தண்ணி தான் எக்கனாமிக்ஸ், பியூர் எக்கனாமிக்ஸ். ஒரு நாட்டோட நிர்ணயிக்கிறதே தண்ணி தான். எவ்வளோ தண்ணி இருக்கோ, எவ்வளோ மண் இருக்கோ, அது தான் நாட்டோட வளர்ச்சியை நிர்ணயிக்கும். இது குறைஞ்சிருச்சுன்னா வறட்சி தான். As simple as that. பட் இந்த ஒரு சிம்பிள் எக்கனாமிக்ஸ் புரிய வைக்க முடியல, கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் தண்ணி மட்டும் கவனிச்சு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை கவனிப்பீங்க. காலையில் பல் வளர்க்குறதுலேருந்து, ஷாம்பு போடுறதுலேருந்து, எப்படி நம்ம கழிப்படம் போடுறதுலேருந்து, நம்ம கழிப்படம் எங்கே போய் சேருது, நம்ம எப்படி தொழில் பண்ணுறோம், எந்த பொருளை நம்ம வாங்குகிறோம், அந்த பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ தண்ணி ஆகிருக்கும், ஒரு ஒரு விஷயத்தை கவனிக்கணும். தண்ணி பற்றி பேசணும். ஸோ தண்ணி பற்றி பேசினா எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம், அனைத்து இஷ்யூஸும் கவர் ஆகிடும். ஸோ எந்த ஒரு நம்ம விஷயத்த சென்ட்ரிக்காக நம்ம தண்ணி வச்சுக்கலாம். தண்ணியை சுற்றி நம்ம ஒர்க்கை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எங்கே குடிநீர் தண்ணி வருது, எங்கே மழை நீர் தண்ணி போகுது உங்கள் ஊரில், அந்த மழை நீர் தண்ணி போகிறப்போ அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கா? வாணியம்பாடியிலேருந்து வரீங்கல்ல, வாணியம்பாடியில் சீரியஸ் இஷ்யூஸ் அங்கே. லெதர் இண்டஸ்ட்ரி ரொம்ப சீரியஸாக இஷ்யூ. லெதர் இண்டஸ்ட்ரியை க்ளோஸ் பண்ண வேணாம், பட் லெதர் இண்டஸ்ட்ரிக்காரங்கிட்ட கேட்கலாம், முதல்ல நீ எப்படி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தால் முதல்ல உப்புலாம் யூஸ் பண்ணுவாங்க, நேச்சுரல் டைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்குண்டான அவேர்னஸ் இருக்கா? இப்போ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணா நீ அதை செலவு பண்ணு, நீ டிபி பிளான் போடல, இல்லாட்டி மூடு, கேள்வி கேட்டாகணும். ஸோ அண்ட் பை சான்ஸ் அந்த ஆல்டர்னேட் லெதருக்கு ஏதோ ப்ரொமோஷன் பண்ண முடியுமா? இப்போ எப்படி ஆர்கானிக் காட்டனுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாங்களோ அந்த லெதருக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியுமா? அந்த லெதருக்கு வந்து சர்டிஃபை பண்ண முடியுமா? இது எந்த கெமிக்கல் இல்லாமல் இது பியூர் லெதர் அப்படி ஒரு சர்டிஃபிகேட் பாஸ் கொண்டு வரும். அப்படி பாருங்கள், அந்த இனிஷியேட்டிவ்ல கலந்துக்கோங்க, அந்த ட்ரேட் பாடிக்கிட்ட கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்தோன்னா அப்புறம் அவங்க ஃபெய்த்தை டச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முஸ்லீம்ஸ்னால் தண்ணியை கெடுக்கவே கூடாது, அவன் முஸ்லீம்னா தண்ணி உருவாக்கணும். ஹிந்துனா ஆஸ் ரைட் எடுத்துக்கிட்டாங்க, தண்ணி தான் கெடுப்பேன்ட்டு, தண்ணியை ப்ரே பண்ணியே தண்ணியை கெடுப்பான். நான் தான் மாறியை கும்பிட்டுட்டு இருக்கேன், அப்போ எனக்கு உரிமை கெடுக்க. எப்படி தாயை தாய் தாய் சொல்லி தாயை எட்டி உதைக்கிறோமோ அப்படிதான் இந்த கதை. இதுவும் நம்ம பேசி ஆகும், இதுவும் இருப்போம், இது பற்றியும் ஒரு நோட்டீஸ் அடிப்போம். ரொம்ப டீச்சர் வந்தார் மாஸ்க்லேருந்து, ரொம்ப நேரம் பேசினார். சரி, ஒன்றுமே இல்லை, இந்த சதக்குள் சரியால் அவங்களுக்கு ஒரு கால்வாய் க்ளீன் பண்ணணும், ஒரு குளத்தை எடுக்கணும், இஸ்மாயில் கானேரி அலகாப்புறம்ல இருக்கு அங்கே கேட்டு எங்கிட்ட வாங்க, திருப்பி நம்ம வேலை ஆரம்பிக்கலாம், உங்கள் ஃபெய்த் மூலிமா வேலை ஆரம்பிக்கலான்னு. இன்னும் வரலை. தியோரியாக பேசுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு இன்னிமிஷன் இருக்குது.
அவன் டே டு டே மெட்டீரியலிஸ்டிக்ல ஸ்டிக் ஆயிட்டு இருக்கான். தெரியல எதுக்கு போறாங்க, பட் ஆனா புரிஞ்சிக்க முடியல. ஆனா குயில் குடுக்குறாங்க. அவன் அவன் சொத்தை விட்டுட்டு சத்குரு காலில் போய் உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். அது கூட இருக்கு. அவன் ரொம்ப அவன் செல்ஃபிஷா இருக்கான்னு சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான பேர் அங்க இருக்கானே, எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்லும். Take care people, thank you so much. Thank you.